ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தம் பிரியாணி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரியாணி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான செலவில் ரொம்பவும் டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில், அதுவும் ரிச்சான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறது வந்து எங்கள் மாமா தாங்க. அவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்காங்க. பிரியாணி அப்புறமா டிஃபன் போட்டுட்ருக்காங்க, ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எப்படி செய்கிறாங்க அந்த மெத்தடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இப்போ அவர் செய்ய போகிறாரு. இப்போ 3 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ எண்ணெய் கோதுமை நிறையா ஊற்றிட்டாருங்க. அப்புறம் தேவையான அளவு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நல்லா நீளவாக்கில் கட் பண்ணால் 1/2 கிலோ வெங்காயங்க. 3 கிலோ பிரியாணிக்கு நம்ம 1/2 கிலோ வெங்காயம் சேர்க்குறோம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கிறாங்க. நம்ம வந்து வீட்டில் ரொம்ப சீக்கிரமாக வெங்காயத்தை வதக்கிடுவோம். ஆனால் இவர் வெங்காயத்தை நல்லா மூடி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வறுப்படுதோ அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுக்க சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து எவ்வளோ அரிசி இருக்குதுன்னு அளந்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தண்ணி வைக்க ஈஸியாக இருக்குன்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து அளந்துக்கிட்டோம். இந்த 3 கிலோ வந்து 2 குண்டாக வந்தது. ஓகே, அப்போ 4 குண்டாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு நாங்களும் அளந்து அதை எடுத்து ஊற வச்சிட்டோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதே இதில் சேர்க்க போகிறோங்க. இஞ்சி வந்து 250 கிராம், அதாவது 1/4 கிலோ. பூண்டு வந்து 200 கிராம். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து வச்சு இப்போ அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ அதில் 1 கிலோ அளவு தக்காளியை சேர்க்க போகிறோம். நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்குறாரு. கூடவே 7 பச்சை மிளகாய் நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி போடுறாருங்க. ஒன்று ஒன்றா தான் போடுறாரு அவரோட பாஸ்ட் ஒர்க்கரு. அப்புறம் 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அது கூடவே நல்லா வதக்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும்ட்டு நான் எதுவுமே லாஸ்ட்டாக தான் என் டெக்கரேஷனுக்கு போடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, இதை முன்னாடியே சேர்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் 50 கிராம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடருங்க, 50 கிராம் சேர்த்தாரு. அது போதும், அதே காரம் தூக்கம் அப்படின்னாரு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் அது வேக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டார். அதுக்கப்புறம் இப்போ வருதுங்க மெயின் ஐட்டம், கரம் மசாலா பாக்கெட், அதுவும் 20 கிராம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டார். கூடவே இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்குறாங்க. இது நாங்கள் எப்பவுமே சேர்க்க மாட்டோம், இது சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இது வந்து 20 கிராம், அதாவது 40 கிராம் வந்து சிக்கன் மசாலா, அதை வந்து இதில் சேர்க்குறாரு. அப்புறம் ஒரு 4 லெமன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அந்த மசாலா கூட இந்த சிக்கன், 3 கிலோ சிக்கனை சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா கிண்டி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும் அப்படின்னு சொன்னார். நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் அந்த தண்ணியிலேயே அந்த எண்ணெயிலேயே மசாலா ஊறு வரைக்கும் கிண்டிட்டு, இப்போ நம்ம 4 பாத்திரம் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் 2 பாத்திரம் அளவு தண்ணி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி இந்த கறி வேக விடணும். தேவையான உப்பு போட்டு வேக விட்டுருணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நல்லா வேகட்டோம் கறின்னு விட்டாச்சு. நல்லா இப்படி சில 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 சிலன்னு கொதிக்கிற டைமில் 4 லெமனை அழகாக கட் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்காருங்க. இந்த லெமன் ஜூஸை அதில் சேர்க்குறாரு. அப்புறம் 1/4 லிட்டர் தயிர், அந்த தயிரையும் இதிலேயே சேர்த்து மறுபடியும் கறியை நல்லா வேக விடணுமா, அப்போ சாஃப்ட் ஆகிடும் கறி, இன்னும் மசாலா நல்லா டேஸ்ட் ஆகிடும் அப்படின்னாரு. போட்டு வேக விட்டாச்சு. இப்போ கறி வெந்தாச்சு, அரிசி போட வேண்டியது தான். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசியை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். 3 கிலோ பாஸ்மதி அரிசி. நம்ம ஏற்கனவே 2 குண்டா தண்ணி தாங்க ஊற்றணும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 2 குண்டா தண்ணியும் ஊற்றி இப்போ அரிசி நல்லா வேக விடணும். அரிசி நல்லா இப்படி வெந்து இந்த தண்ணி இப்படி சுண்டி இந்த அளவு பதம் வந்ததும் இப்போ தம் போட போகிறோம். தம் வந்து கரெக்டாக 1-15 மினிட்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த நெருப்பெல்லாம் அது மேலே எடுத்து போட்டு கொஞ்சம் 1-15 மினிட்ஸ் கரெக்டாக எடுத்தால் சூப்பரான வாசனையான, வீட்லேயே 25 பேர் அளவு 25 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான, ஹெல்த்தியான, டேஸ்டான பிரியாணி ரெடிங்க. நிஜமாலுமே செம்ம டேஸ்டாக இருந்த பிரியாணி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த இன்க்ரீடியன்ஸை அப்படியே சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அந்த வாசனையும் அதுவும் அந்த மசாலாவும் ஊறுனதும் அவர் செஞ்ச மாமா செஞ்ச கை பக்குவமும் அடிதூள்தாங்க சொல்லணும். இந்த பிரியாணி நாங்கள் அம்மா வீட்டில் கூழுத்தனப்போ செஞ்சேங்க. கூழுத்தனப்போ நடந்த விஷயத்தில் நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணி 25 பேருக்கு மேலேயே திருப்தியாக சாப்பிட்டுங்க. பட்ஜெட் பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்டா பாய்.